செல்லம் புச்சி குட்டின்னு ஸ்பெஷல் நேம் சொல்லி யூனிக்கா ட்ரீட் பண்ணணும். எப்பவுமே பிரின்சஸ் மாதிரி ரொம்ப இது மாதிரி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஏண்டா இவளுக்கு என்னமோ பிறக்கும் போதே கிளியோ பாட்டாவா இருந்த மாதிரியே இந்த எடப்பட்ட காலத்துலதான் அழகு கெட்டு போயிட்டு மாதிரியும் பேசுறாளுங்க. உட்கார்ந்துருக்காளுக்கு பாரு, சேத்துல போறோட பண்ணிக்கு மாதிரி பாருங்க. இப்ப எனக்கு கால் ரொம்ப வலிக்குதுன்னா எனக்கு கொஞ்சம் பிரஸ் பண்ணி விடுங்க, ஏன்னா அதை யோசிக்காம யோசிக்கப்படக்கூடாது. அம்மா பாத்துட்டாங்க அப்பா பாத்துட்டாங்கன்னு நம்பி நீங்க ஓகே பண்ணிட்டீங்களா? எல்லாரையும் பாலுங்கணத்துல கல்ல கட்டிதான் தள்ளுவாங்க, ஆனா உங்களுக்கு இத கட்டி தள்ளிட்டாங்களே. இப்போ எல்லாரும் வீட்டுல இருக்காங்கன்னா கூட யோசிக்க கூடாது, என் மனைவிக்கு நான் அமுக்கி விடுறேன் அப்படின்னு இருக்கணும். ஐயோ ஐயோ, என்ன சார் ஆமா பாறாங்க மோதி செத்து போயிருவான் சார். ஊட்டி விடணும் அடைச்சி நீ என்ன பெரிய விழா. எப்பவுமே வந்து நடக்கும் போது நம்மள ஃப்ரண்ட்ல நடக்க வச்சுட்டு அந்த ஒரு மெஜஸ்டிக்கா நம்ம முன்னாடி நடக்கும் போது அவங்க பின்னாடி இருந்து நம்மள பிரின்சஸ் மாதிரி. இது கொஞ்சம் டூ மச்சா தெரியல. இல்ல என் பொண்ணுக்கு கல்யாணம். அட கடவுளே கடவுளே, உனக்கு ஆனதே தப்பு, உன் பொண்ணுக்கெல்லாம் ஒரு கல்யாணமா? பேசாம அதெல்லாம் விட்டுற, அந்த பையனாவது பொழைச்சு போட்டும். அது இன்னும் கைய பிடிச்சு கூட்டி போகணும் நினைச்ச வரைக்கும் ஒரு சின்ன ரொமான்ஸ் இருந்துச்சு. நீங்க முன்னால போயில பின்னாலே வரணும். அது வந்து அவங்களுக்கும் அது ப்ரௌட் மூமெண்ட். எது ப்ரௌட்? அவங்க நம்மள முன்னாடி அந்த மாதிரி நடக்க வச்சுட்டு கூட்டிட்டு போறது. பெட்ஷீட் அதுக்கப்புறம் போத்துறது, லைட் ஆஃப் பண்றது, இதெல்லாம் மம்மி மம்மி நான் ரூம்ல இருந்து கூப்பிடுறேன். செட்டில் ஆயிட்டேன், இதுக்கு மேல நான் எழுந்துக்க மாட்டேன். சோ அதே மாதிரி அங்க நான் போனாலும் அங்கேயும் அதே மாதிரி நான் போய் செட்டில் ஆயிடுவேன். எனக்கு அதுக்கப்புறம் என்ன வேணும், தண்ணி வேணும், அதுக்கப்புறம் ஐ வாண்ட் வாட்டர் அப்படின்னு கூப்பிட்டா எடுத்துட்டு வந்து பால் மாறாம அதை செய்யணும். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா, ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நம்மளுக்கு ரெக்கார்டு எழுதி தரணும் சார். இது ரெக்கார்டு எழுதி தரணுமா? உலகத்திலேயே இந்த ஏழு உலகத்திலேயும் புருஷங்காரே ரெக்கார்டு எழுதி தரணும்னு சொன்ன ஒரே பிரின்சஸ் நீதாமா. இது என்ன பிரமாணம்? இதோட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு. இன் கேஸ் நான் வந்து ஸ்லிப்பர் போட மறந்துட்டு போயிட்டா அவங்க வந்து எனக்கு ஸ்லிப்பர் எடுத்து வந்து கொடுக்கணும். அப்ப நாங்க மாரங்கட்டு ஓட்டல இல்லமா அடிச்சா போடறாங்க தாவ முடியா பிச்சு போயிடுவாங்க. நம்ம செருப்பு மறந்துட்டு போறாலோ இளவரசி என்னமா வேலை? எனக்கு லாஜிக்கே புரியல. இல்ல அவரே செருப்பு எடுத்துட்டு வரணும் நீங்க சொல்றதுக்கு முன்னால ரொமான்ஸ் இருக்க மாதிரி எனக்கு தெரியல சார். இருக்கு சார், நீங்க கொஞ்சம் ஒரு வாட்டி உங்க வைஃப் கெடுத்து கொடுத்து பாருங்க. வாவ், அழாதீங்க, எங்க பொண்ண கட்டிக்கிட்டதுனால பெரிய தியாகி ஆயிட்டீங்க. இந்த ஜகத்தாலும் எங்கிட்ட வச்சுக்காத. பட்டாணத்து பொண்டுகளின் லட்சணத்தை கண்டா பயப்படாம மஞ்சத்தாலி கட்டுறவே உண்டா, ஒன்ன போலே பத்து பேரே கண்ட வண்டி.